அரசு ஆட்சி காலத்தின் போது 12 லட்சம் கோடி ரூபாய் வரை மக்கள் பணத்தை கொள்ளையடித்துள்ளதாகவும் ஆனால் பாஜக ஆட்சியில் தற்போது நிதி விவகாரத்தில் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதால் உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயர்ந்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார். தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 10 ஆண்டு கால பாஜக அரசின் சாதனைகள் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியுடனான விவாதத்திற்கு தயார் என்றும் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதிகார துஷ்பிரயோகம் ஊழல் சாதிய வன்முறைகள் வேலைவாய்ப்பின்மை பெருகும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியை ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்று தில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது பிரதமருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கடவுளின் திருவுருவ சிலையை ஜெகன்மோகன் ரெட்டி பரிசளித்தார். அவரது இந்த சந்திப்பின் போது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து, பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தங்களை ஓபிசி பட்டியலில் சேர்க்க தொடர்ந்து போராடி வருவதாகவும் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து மௌனம் காத்து வருவதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சமூக நீதியை நடைமுறைப்படுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு மிக முக்கியமானது என்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் 3 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் ஒருங்கிணைந்த பரிசோதனை கூட கட்டிடம் ஆகியவற்றின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2020ஆம் ஆண்டு கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தின் போது அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் 977 பேருக்கு நிரந்தர பணி நியமன ஆணைகளை வழங்கப்பட உள்ளதாகவும் வரும் 12ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி ஆணைகளை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் இன்று நடைபெற்றது. இதில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் பங்கேற்று கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய கள அலுவலர்களுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் அமைச்சரின் தலைமையில் அனைத்து அதிகாரிகளும் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு தின உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதில் தொழிலாளர் ஆணையாளர் அதுல் ஆனந்த் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ரயில் தண்டவாளங்களில் குறுக்கிட்டு யானைகள் பலியாவதை தடுக்கும் வகையில் வனத்துறையின் சார்பில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி கண்காணிப்பு நடைமுறையை வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் இன்று துவங்கி வைத்தார். அப்போது அவர் கூறுகையில் ரயிலில் அடிபட்டு யானைகள் பலியாவதை தடுக்க 7 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு 24 மணி நேர கண்காணிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் கூடுதல் முதன்மை செயலாளர் சுப்ரியா சாஹூ, முதன்மை தலைமை வனப்பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் பேகம்பூர், மேட்டுப்பட்டி, நத்தம் ரோடு ஆகிய பகுதிகளில் செயல்படும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் அமைச்சர்கள் சக்கரபாணி, செஞ்சி மஸ்தான் ஆகியோர் திடீர் ஆய்வினை மேற்கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள், அடக்கத்தலங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் சிறுபான்மையினர் கல்வி மேம்பாட்டிற்காக பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு மாநில உருது அகாடமி மற்றும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா, உருது மற்றும் தமிழ் அறிஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சமூக ஆர்வலர்களை கௌரவிக்கும் முப்பெரும் விழா இன்று நடைபெற்றது. உருது அகாடமி துணைத் தலைவர் முகமது நயீர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொடங்கி வைத்து உரையாற்றினார். விழாவில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய மாநில தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகம், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, PS அப்துல் ரஹ்மான், கிரசன் பல்கலைக்கழக பதிவாளர் ராஜா ஹுசைன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். MGR குறித்து அவதூறாக பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா மக்களால் அடக்கப்படுவார் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் இன்று நடைபெற்ற அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் அதிமுகவின் வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் MGR குறித்து ஆ ராசா அவதூறு பேசி வருவதாகவும் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் அவரை டெபாசிட் இழக்க செய்வதே அவருக்கு கிடைக்கும் தண்டனை என்பதனை இந்த நாட்டிற்கு உணர்த்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் தமிழகத்தைச் சேர்ந்த மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத் ரத்னா விருது அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் விவசாய முன்னேற்றத்திற்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்குவது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பதாகவும் மறைந்த முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், சரண்சிங் ஆகியோருக்கும் பாரத் ரத்னா விருது அறிவித்திருப்பது பாராட்டுக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் பல்வேறு முறைகேடுகளை செய்ததாக எழுந்த புகார் நிரூபணமானதால் அவரை சஸ்பெண்ட் செய்ய பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய குழு அளித்த அறிக்கையின்படி பதிவாளர் தங்கவேல் மீதான புகாரின் அடிப்படையில்
எட்டு குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இரண்டு குற்றச்சாட்டுகள் குறித்து மீண்டும் விசாரிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் உயர்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை ரயில்வே கோட்டத்தில் நெல்லை மேலப்பாளையம் இடையே இருவழிப்பாதை பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை மறுநாள் முதல் வருகிற 21ஆம் தேதி வரையில் 25 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லையிலிருந்து காலை 7:25 திருச்செந்தூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து 10:30 புறப்பட்டு வாஞ்சி மணியாச்சி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலும், வாஞ்சி மணியாச்சியிலிருந்து காலை 3:10 புறப்பட்டு தூத்துக்குடி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையும் ரத்து செய்யப்படுகிறது. சென்னை வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் செல்ல பிராணிகளின் மருத்துவத்தில் உள்ள நவீன வளர்ச்சிகள் குறித்த தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் இந்தியா முழுவதிலும் இருந்து 117 கால்நடை மருத்துவர்கள் பங்கேற்றனர். இன்று நடைபெற்ற கருத்தரங்கு நிறைவு நிகழ்வில் தமிழக அரசின் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மங்கத்ராம் சர்மா பங்கேற்று மருத்துவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவர் அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் கே என் செல்வகுமார், சிகிச்சையியல் இயக்குநர் சத்தியமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தெற்கு ரயில்வேயின் 68வது ரயில்வே வார கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னை ICF வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் ஆர்என் சிங் பங்கேற்று விருதுகளை வழங்கி உரையாற்றினார். விழாவில் 17 அதிகாரிகள் மற்றும் 82 பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து 2022-23ஆம் ஆண்டில் தெற்கு ரயில்வே நிகழ்த்திய சாதனைகள் அடங்கிய வீடியோ காட்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பல்வேறு பாரம்பரிய கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் தெற்கு ரயில்வே கூடுதல் பொதுமேலாளர் கௌஷல் கிஷோர், முதன்மை தலைமை அதிகாரி ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் உள்ள பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான குண்டம் திருவிழா வருகிற 25ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இன்று கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. இதனை முன்னிட்டு சர்க்கார்பதி வனப்பகுதியில் இருந்து வெட்டி கொண்டு வரப்பட்ட 85 அடி உயரம் கொண்ட மூங்கில் மரத்தை பாலாற்றில் வைத்து பூஜை செய்து பக்தர்கள் சூழ கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு கோவிலின் ராஜகோபுரத்தின் முன்பு மேளதாளங்கள் முழங்க சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இதில் கோவை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் கிராமத்தில் எருது விடும் விழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஆந்திர மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. விழாவை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ், வில்வநாதன், செந்தில்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். குறைந்த மணித்துளிகளில் குறிப்பிட்ட இலக்கை அடைந்த காளைகளுக்கு முதற் பரிசாக 1,00,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 80,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 60,000 ரூபாய் என்று மொத்தம் 46 பரிசுகள் வழங்கப்பட்டன. பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை கண்டு ரசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் அணை நீர்த்தேக்கத்திலிருந்து திண்டிவனம் மற்றும் வானூர் வட்ட பகுதிகளுக்கு பாசன தேவைக்காக வருகிற 11ஆம் தேதி முதல் June 24ஆம் தேதி வரை 135 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 2,200 ஏக்கர் நிலங்களும், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 1,000 ஏக்கர் நிலங்களும் உட்பட மொத்தம் 3,200 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அவ்வுத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி அண்ணா சாலை அரசு மேல்நிலைப்பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க முகாம் இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா பங்கேற்று பள்ளிக் குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்கி பேசினார். அப்போது அவர் கூறுகையில், நாமக்கல் மாவட்டத்தில் 1 முதல் 19 வயது வரை உள்ள 518,438 குழந்தைகளுக்கும், 20 முதல் 30 வயது வரை உள்ள 153,830 பெண் குழந்தைகளுக்கும் உட்பட மொத்தம் 672,268 நபர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதில் சுகாதார பணிகள் துணை இயக்குநர் பூங்கொடி மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்த மாத இறுதியில் நியூசிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 மற்றும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்களில் விளையாட உள்ளது. இந்த தொடரில் இரு அணிகளுக்கு இடையே முதலில் T20 தொடர் நடைபெற உள்ளது. T20 தொடர் முடிவடைந்தவுடன் இரு அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டி வரும் 29ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் இந்த டெஸ்ட் தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் பேட் கமின்ஸ் கேப்டனாக தொடர்கிறார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.